கவனிக்க முடியும். இந்த துறையூர் எடுத்துருக்கு இல்ல பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாடை போர்த்துவார். முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா அவர்கள் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இவர் யார் தெரியுமா? டாடா பிர்லா இல்ல, அவங்களோட பார்ட்னர். முன்னாள் காவல்துறை அதிகாரியா இருந்த ராஜேந்திர ராஜா தற்போது பாஜக ஸ்போக்ஸ் பர்சனாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துறாரு. அசிங்கமா இல்ல, இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. ஏ ராஜேந்திர ராஜா தான் என்ன, அப்போ காக்கி சட்டை இப்போ காவி சட்டை. இது ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? கர்ச்சீப் இருக்கா? இருக்கு. நான் தொடச்சிக்கங்க. இது தொடச்சிக்கங்க. இல்ல இல்ல, தொடச்சிட்டீங்களா? தொடச்சிட்டேன். அப்போ கூட காவி நிறம் போல. ஏய், என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே, அண்ணாமலை எப்படிப்பட்டவர்? சார் ஒரு கேன. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கே கூன்றா? என்னங்க டேய், ஏய் நீ ஒண்ணும் சொல்லவே போ. அண்ணாமலை ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி. சோ மேல அண்ணாமலை எப்படிப்பட்டவர் என்றால், அவ ஒரு காமெடி பீசியா? அவர் ஒரு ஆளுமை மிக்கவர் என்று சொல்ல முடியும். என்றால் ஒரு மாநில கட்சியை வந்து திறம்பட தெரியுதா? நான் ஏன் காய் உடைய சொன்னேன்? அப்படியே வரீங்க, இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ? அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் நேர்மையானவர் சொல்றீங்க. உங்க அண்ணாமலை என்ன பண்ணாரு தெரியுமா? ஆருத்ரா கோல்டு 2400 கோடி, 1,00,000 மக்கள் நடுத்தர நிக்கிறாங்க இன்னைக்கு. அவர் அண்ணாமலை தன் கூட சேர்ந்து போட்டோ புடிச்சு தன்னோட கட்சியில முக்கிய பொறுப்பு கொடுத்து அழகு பாக்குறாருன்னா, அப்படிப்பட்ட அண்ணாமலை நேர்மையானவரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அரசியலுக்கு அவர் வருகிற பொழுது அந்த பேக்ரவுண்ட் அண்ணாமலைக்கு தெரியாதுன்னு சொல்ல வர. தெரியாதா? தெரியாதா? தெரியும். ஒரு திருடன் ஒரு குற்றவாளி தெரியலன்னா பின்னா நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி. கோபப்படாதீங்க சார், என்கிட்ட கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க, அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். அவரிடம் வந்து ஹரிஸ் அறிமுகப்படுத்தும் போது அவர் குற்றவாளி என்று அண்ணாமலைக்கு தெரியாது. பொறுப்பு பொறுப்பு தருவது மட்டும் இல்லாமல் பிரதமரை வரவேற்கும் இந்த குழுவில் அவரை சேர்க்கிறாரு. அப்ப அண்ணாமலை எவ்வளவு வாங்கியிருப்பாரு? அமர் பிரசாத் ரெட்டி எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். இதை பாரு, தெரு தெருவா பேப்பர் பொறுக்கி பிளாஸ்டிக் பொறுக்கி வீட்டு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாலு பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழங்களோட பணம். ஒரு போலீஸ்காரர் நான் அவர் அக்யூஸ்ட பத்தி பேசுறேன், உங்களுக்கு கோவம் வரணும், வக்காலத்து வாங்குறீங்க நீங்க. சம்பந்தப்பட்ட நான் தான் பேச முடியா? அவங்க வேற யார் இருக்கா? ஆர்த்ரா கோட் ஹரிஷ் யாரு? ஒருத்தட்ட ரெண்டு பேட்ட இல்ல, 1,00,000 மக்கள் நடுத்துல நிக்கிறாங்க. இது நியாயமா? தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச அண்ணாமலை தெரியாதா? இப்படியா வந்து வந்து நீங்க டாபிக் மாறி போறீங்க. அண்ணாமலை பத்தி பேசி முடிச்சாச்சு, வேற பேசுவோம். அண்ணாமலை ஒரு வாட்சி கட்டார், ரஃபேல் வாட்சி. இந்த வாட்சியோட பில் என்ன? எல்லாம் போலி பில், எல்லாம் ஃபோர்ஜரி. அந்த பணம் எங்க இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? ஐயோ, எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரே. நான் என்ன வந்து அண்ணாமலை தன் உடைப்போட தான் வாழ்றாரு. அவர் வந்து
சொந்த விவசாய நிலத்துல வர்ற விவசாய அரிசி தான் அவங்க வீட்டுக்கு வருது. சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவி, சுற்றி இருக்கக்கூடிய கட்சியினுடைய உதவியை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். மூன்று பிஏ இருக்கிறாங்கன்னா மூன்று பிஏக்கினுடைய சம்பளத்தை மூன்று நண்பர்கள் கொடுக்கறாங்க. அண்ணாமலைக்கு வரையாமல் துணிந்து நின்றவர் தான் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம். அதனால அண்ணாமலைக்கு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு கோபம். ஏன்னா திமுக ஆட்சி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் தகவல்களையும் அண்ணாமலைக்கு தரணும். அதுல வளையாம போனவர் தான் அவர். அதனால தான் அண்ணாமலை அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. மற்ற எந்த அதிகாரி மீது குற்றச்சாட்டு வைக்கல அண்ணாமலை. அப்படியா? அப்படிதான். சரி, இப்ப வந்து என்னை வந்து பெரிய கட்சிக்காரரா மாத்தாதீங்க சார். என் மூஞ்சி ஒரு மூணு செகண்ட் உத்து குறு குறு குறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்க கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். நீங்க அண்ணாமலை சந்திச்சீங்களா இல்லையா? நான் அண்ணாமலையை அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் மியூசிக் அகாடமியில் சந்தித்தேன். வேற எங்கேயும் பார்க்கல. என்னடா சிரிக்கிற, பயமுடா, பெரிய பல்லழக. அதன் பிறகு நோடி நீங்க சந்திக்கல? அதன் பிறகு ரகசியம் எங்கும் சந்திக்கவில்லை. ரகசியம் நான் சொல்லவே இல்லை. நீங்க சொல்றீங்க. ஐயோ, இப்படி தான் பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறேன். சத்தியமா? சத்தியம் பண்றதுனா நியாயமா இருக்குமா? பயப்படுதான் செய்யணும். லேசரா தான் கருங்க. சொன்னா சொல்லட்டு, சொல்லலாம் விட்டுருவோம். நீங்க ஏதாவது என்னை போலவே வேற ஒரு ஆள் சந்தித்தது புகைப்படங்களை ஏதாவது பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. அப்ப அந்த புகைப்படத்துல இருக்கிறது நீங்க இல்ல? அந்த புகைப்படத்துல இருக்கிறது நான் இல்ல. வேற யார் உங்களை மாதிரி? என்னை போல வேற ஒரு நபர். இது போதும். இது போதும். உங்களுக்கு அண்ணாமலைக்கு கூட்டு இருக்கின்றது வெளிப்படையா? அந்த புகைப்படமே நல்லா போய் உத்து பார்த்துட்டு பேசுங்க. அதன் பிறகு இன்னொரு பேட்டி வைங்க, நான் சொல்றேன். அவர் நான் இல்லை. அந்த புகைப்படத்தில் இருக்குது நீங்க இல்ல? நான் இல்லை. அப்ப யாரு கண்டுபிடிங்க. எந்த புகைப்படம் நீங்க சொன்னீங்க? ஒரு புகைப்படத்துல இருக்கிறது இருக்கிறீங்க. நான் புகைப்படம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தல. அப்புறம் என்ன? ஆரம்பிக்க வேண்டியதானே. போயிட்டா மண்டல மட்டும் சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.